வா நூர்ஜா, நல்லா இருக்கிறியா? அல்ஹம்துலில்லா, நல்லா இருக்கிறேன் ரஜியா, நீ நல்லா இருக்கிறியா? அல்ஹம்துலில்லா, இருக்கிறம்மா. என்ன சபேதாம்மா, எப்போ வந்தாலும் கலகலன்னு பேசுவா, இப்போ என்ன அமைதியாக இருக்கிறா, ரொம்ப சோகமாக கவலையாக இருக்கிறா? இல்லை நூர்ஜர்க்கா, நான் எப்போதுமா தானே இருக்கிறேன். இல்லையே, உன் முகமே காட்டி கொடுக்குதே, ரொம்ப கவலையாக இருக்கிறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நூர்ஜர்க்கா. ரஜியா, என்ன நடந்துச்சு நீனாச்சும் சொல்ல, நான் சபேதாம்மா சொல்ல மாட்டேங்கிறா. என்னத்தை சொல்கிறது நூர்ஜா, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரே சண்டை, ஒரு நாளைக்கு 150 சண்டை நடக்குது. எதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குதுவோ தெரியலை. ஏன் அவ்வளோ ஒற்றுமையாக பாசமாக தானே இருப்பாங்க ரெண்டு பேரும்? ஆமாம், அவளை அவ்வளோ பாச நேசமாக இருந்தா, இப்போ பாரு சும்மா சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் சபேதாம்மா, ஏன் உனக்கு மாப்பிள்ளைக்கு சும்மா சும்மா சண்டை வருது, என்ன காரணம்? ஆமாங்க நூர்ஜரத்தா, எப்போ பார்த்தாலும் சண்டை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு சண்டை வளர்க்கணும், என்ன காரணம்? சாப்பாட்டில் உப்பு கூடினாலும் சண்டை, ரெண்டு கல் உப்பு குறைஞ்சாலும் சண்டை. இந்த பள்ளிக்கூடம் ஸ்கூலும் இல்லாததுனால பிள்ளைகள் விடுற சாமானும் அங்கங்கே கிடக்குது, அதுக்கு சண்டை. அடுப்படிக்கு போனால் சாமானும் பறத்து கிடக்குது, அதுக்கு சண்டை. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை வளர்க்குறாரு, என்ன பண்ண சொல்கிறா நூர்ஜா? அது சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கும். இந்த லாக்டவுன் என்னைக்கு போட்டாலுங்களோ அன்னையிலேருந்து பள்ளிக்கூடமும் கிடையாது, பள்ளியும் கிடையாது. இதனால பிள்ளைகளுவோ வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது, வீட்டிலையே இருக்குதுவோ, அதனால சாமானவோ அங்கங்கே கிடக்குது, பறத்தி பறத்தி கிடக்குது. அடிக்க வைக்கவும் நேரம் இல்லை, எவ்வளோ வேலை மனுஷன் பார்ப்பாக, அதுக்கு சத்தம் போடாரு கத்துறாரு. இதனால பிரச்சனை வீட்டில். இவன் என்ன பண்ணுறா, அவருக்கு கோவம் வந்து கத்தும் போது வெடுக்கு வெடுக்குன்னு பேசி விட்டுறா, நெருக்கு நெருக்குன்னு கத்தி விட்டுறா. இதனால சண்டை அதிகமாக போகுது. ஏன் மாப்பிள்ளை திரும்ப புறப்பட்டு போகலையா? துபாயிலேருந்து வந்து 6 மாதம் ஆச்சே. எங்கே? நீங்கள் வேற ஏர்போர்ட்டு பூட்டி கிடக்கிறதுனால தான் ஊர்லேயே பார்த்துட்டாரு. அதனால் எனக்கு பெரிய தலசமையாக இருக்குது. இப்போ தான் ஏர்போர்ட் திறந்து துபாய்க்கு ஃப்ளைட்டு போகுமோ தெரியலை. மாடி ஆம்பளைகள்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கேன்னு, உள்நாட்டில் இருக்கக்கூடாதுமா. சும்மா சண்டை வந்துக்கிட்டு, பிரச்சனை வந்துக்கிட்டு, தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுவோ. அப்படி சொல்லாத ரஜியா, இந்த ஆம்பளைகள்லாம் காலாகாலமாக வெளிநாட்டில் தானே இருந்து சம்பாதிக்குதுவோ, அதுபோல் என்ன செய்யும், நிம்மதியை தேடி ஊருக்கு வருதுவோ. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த ஆம்பளைகளும் நமக்காக தானே போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்குதுவோ, நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி தானே வெளிநாட்டை சம்பாதிக்குதுவோ. அதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து சகிச்சு போயிடணும். ஆமாம் நூர்ஜா, நீ சொல்கிறது வாஸ்தவமான செய்தி தான், 100க்கு 100 உண்மையான விஷயந்தான். சபிதாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. சொல்லுங்கள் நூர்ஜரத்தா. கரக்கடை தெருவில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தாஜிதில் ஒருத்த மினுவத்தம் இருக்கிறாகா, அவள்கிட்ட போய் இந்த விஷயத்தை போய் சொல்லு. சும்மா சும்மா எனக்கு என் மாப்பிள்ளைக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கேளு, அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார். நெசமாக தான் சொல்கிறீங்களா? அரி நல்லா இருப்பா, நெசமாக தானே சொல்கிறேன். நாளைக்கு முக்கியமாக இதுக்காக காலையில் ஒரு 7 மணிக்கு போயிரு, அவர் 7 மணிக்கு தான் பார்ப்பார். போய் 7 மணிக்கு போய் லவுடுத்தம்பிகிட்ட போய் சொல்லு. அந்த லவுடுத்தம்பி காலையில் 7 மணிக்கு தான் பார்ப்பார், அப்புறமெல்லாம் பார்க்க மாட்டார். கையில் ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு போயிரு, அப்போ தான் அவர் ஓதி பார்ப்பார். சரி சரி, இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் 7 மணிக்கு போய் 21 மணி போய் பார்க்க வேண்டியதுதான். ஏன் நூஜர்த்தா, உங்களுக்கு கால் வலிக்கல, நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டுக்கிறீங்க, வந்து இப்படி வந்து சோபாவில் உட்காருங்களேன். இல்லைம்மா, நேரமாச்சு, பிள்ளையில ஒரு தேடுவானுவோம், நான் கிளம்புறேன். ஏன் நூர்ஜா, எப்போ வந்தாலும் காலில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு தான் வருவியா? மனுஷன் விட்டுக்கு மனுஷன் வந்தால் இருந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசி போட்டு டீ குடிச்சுட்டு தானே போவாங்க. இல்லைம்மா, என்னை ஒன்றும் குறை சொல்லாதீங்களோம்மா. வந்து ரொம்ப நாளாச்சு, என்ன செய்யறீங்கன்னு பார்க்க தான் வந்தேன். இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு 6 மரம் வந்து இருந்து தங்கிட்டே நான் போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கிட்டு தான் போகணும். இன்ஷால்லா வர்றேன் வர்றேன். சரி ரஜியா, கிளம்புறேன். சபைதாம்மா வர்றேன், போயிட்டு பார்த்துக்க உடம்ப. வாங்கம்மா, என்ன செய்தி சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை ஹஜரத்து, இவன் என் தங்கச்சி, இவருக்கும் இவன் மாப்பிள்ளைக்கும் பொழுதுக்கு சண்டை வருது, பிரச்சனை அதிகமாக தான் ஆகுது. இவளும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா வைக்க மாட்டேங்கிறா, ஒன்று ஒன்று பேசி விட்டுறா. அவரும் வந்து சும்மா வைக்க மாட்டேங்கிறாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வளர்க்குறாரு. அதனால தான் உங்கள்கிட்ட வந்துக்கிறோம். இதான் விஷயமா? ஆமாம் ஹஜரத்து, பொழுதுக்கும் இப்படியே மாப்பிள்ளையும் பொண்ணும் சண்டை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் நிம்மதி இல்லை, என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும். செய்வீங்களா? உங்கள் தங்கச்சியை அதன்படி செய்ய சொல்லணும். நிறைய கேட்டுக்க, என்ன சொல்கிறாண்டே சொல்லுங்கள் ஹஜரத்து, நான் அதன்படி செய்கிறேன்.
இந்த பாட்டல் தண்ணியில் நிறைய ஊதி ஊதி தருவேன். இதை நீங்கள் பத்திரமாக வீட்டில் போய் வச்சிருந்து மாப்பிள்ளை எப்போ எப்போ சண்டை போடுறாரோ அப்போவெல்லாம் மூணு மடக்கு வாயில் ஊற்றிக்கிட்டு முழுங்கிராமல் அப்படியே வாயிலே வச்சிருக்கணும். செய்வீங்களா? அப்படியே செய்யறாங்க. இதை நீங்கள் எப்போது ஃபாலோ பண்ணணும். நாங்கள் பிடிங்க இந்த தண்ணியை கொண்டு போய் பத்திரமாக வச்சுருந்து மாப்பிள்ளை எப்போ எப்போ சண்டை வளர்க்குறாரோ அப்போ அப்போ மறந்துடாமல் மூணு மடக்கு வாயில் ஊற்றிக்கிட்டு அப்படியே வச்சிருக்கணும். முழுங்கிடவும் கூடாது, துப்பிடவும் கூடாது. மாப்பிள்ளை அமைதியாக போனதுக்கு பிறகு தான் அந்த தண்ணியை நீங்கள் துப்பணும். சரிங்க ஹஜரத், அப்படியே செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இதில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சரி போயிட்டு வாங்க. சரிங்க ஹஜரத். சபீதம்மா, இங்கே வந்தது போனது எல்லாம் உன் மாப்பிள்ளை சொல்லிட்டிருக்காத, மௌனமாக அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இரு. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். சுபைதா, சுபைதா, நீ அஸ்வக்கு அம்மா எங்கடா? உனக்கு தெரியலையா? கூப்பிட்டா ஏண்டு கேட்க மாட்டீங்களோ? நான் அத்த சிறுக்கி எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருக்கிறா. இப்போ அந்த வீட்டுக்கு வந்தேன்னா அப்பயே நிம்மதி போச்சு எனக்கு. ஒன்று சொல்லிட முடியாது, உடனே கோச்சிக்கிடுவான். ஏண்டி சுபைதா, நீ திருந்தவே மாட்டியாடி, எப்போதும் இப்படிதான் இருப்பியாடி. நீ தலையில போட்டு நசீபு புல்லா நசீபா போச்சு. அடியா, இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி ஊமையா உட்காந்துக்கிறா? வாய திறந்து பேச நான் முத்தா சிந்திரும். சே, நிம்மதியே இல்லை. இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலும். தம்பி அஸ்வக்கு சாப்பிட்டியாடா? சுபிதம்மா, உன்னை நல்லாவே நான் திட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. கண்ணானம்மா, நான் தெரியாமல் திட்டேன், இனிமேல் நான் திட்ட மாட்டேன். சுபிதம்மா, நான் கைகால் முகம் கழுவிட்டு வந்துடுவேன், எனக்கு நீ சாப்பாடு எடுத்து வைக்கணுமா. பரவாயில்லையே, அந்த ஹஜரத்து கொடுத்த தண்ணி நல்லாவே வேலை செய்த. சந்தைகிட்ட போட்டாரா? சரி, இனிமேல் கூட இப்போ விட்டுருங்கள்வா. நீ வந்து எதையும் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க வேணாம். நீ இதே ஃபாலோ பண்ணு. ஹஜரத்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வாயை பொத்துனா ஸ்லாமத்து, வாயை திறந்தா பலிகத்து. அதுக்காக தான் இப்படி உனக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துக்கிறாரு. தண்ணியை வாயில் போட்டுக்கிட்டே இருந்தால் நீ வாய் திறந்து எதுவும் பேசவே மாட்டான். அவர் பாட்டு கத்திட்டு பேசிட்டு போயிடுவார். நம்ம வாயை திறந்தால் தான் பெரிய பிரச்சனை ஆகுது. அதுக்காக தான் இப்படி அவர் கொடுத்துக்கிறாரு. சரியா, இனிமேல் வாயை மூடிடு எதுவாக இருந்தாலும். அதான் உனக்கு நல்லது, அவருக்கு நல்லது. சரிங்க ரத்தம். இப்போ எங்கே போய்க்கிறாரு? கையால் முகம் கழுவ போய்க்கிற, சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னார். சரி சபேதம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு எடுத்து வை. சரியா, கிளம்புறேண்ணா.